ஹலோ எவ்ரிவன். இப்போ வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, இப்போ எடுக்கிற வீடியோ இது எல்லாமே ஒரே நாளில் ஷூட் பண்ணது தான். ஸோ இன்றைக்கி இப்போது ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான இடத்துக்கு தான் நான் போயிட்டுருக்கேன். நான் வந்து ஏதாவது ஒன்று இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ஒரு இடத்துல பிரியாணி சாப்பிட்றதுக்காக நான் போனேன். காற்று வேறு அடிக்குது, எதுனா சத்தம் கிடச்சுன்னா சாரி. ஸோ இன்றைக்கி நான் வந்து மறுபடியும் அதே இடத்துக்கு பிரியாணி சாப்பிட்றதுக்காக போகிறேன். செம சூப்பராக இருக்கும். ஸோ பிரியாணி சாப்பிட்டதுக்கப்புறம் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஓட்ட போகிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நான் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஓட்டி கீழே விழுந்தேன். ஸோ அந்த வீடியோ யாராவது பார்க்கலன்னா அந்த லிங்க் நான் கொடுக்குறேன். அண்ணே நல்லா இருக்கீங்களா? அன்எக்ஸ்பெக்டட் மீட்டிங் தமிழ் அண்ணன். இவர் ஒரு வாட்டி நம்ம வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணல. பரவாயில்லையா? ஓகே, இவர் தான். நாங்கள் ஒரு கேம் ப்ளே பண்ணோம். ஸோ அண்ணன் இப்போ டியூட்டி போயிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகேண்ணே, ஒரு பிரியாணி சாப்பிட்றதுக்காக ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கேன். சேக் சைட் போயிட்டு வந்தேன். செம்மையாக இருந்துச்சு. வீட்டெல்லாம் நல்லா இருக்கா? ஓகேண்ணே, நானும் மாசி அறிவி வீடியோ கொஞ்சம் வேலை ஓவர் டைம் அது இருக்கிறதுனால வீடியோ எடுக்காமட்டேருந்து தள்ளி தள்ளி போயிருந்தேன். அதனால் இங்கே வந்தால் எப்படியும் ஒரு 4 மணி நேரமாக உட்காரணும். லாஸ்ட் என்ன லாஸ்ட் டைம் அண்ணன் கோபப்பட்டா சாப்பிடாம போயிட்டா சரிண்ணே. பார்க்கலாம். பாய்ண்ணா. அப் உங்கள் பேர் தானே? அப்பாஸ். அப்பாஸ் பாய்ண்ணா. ஸோ இப்போ வந்து பாரு, இங்கேயும் நம்ம தமிழ் ஆளுங்க எங்கே பார்த்தாலும் இருக்காங்க அப்படின்றதுக்கு வந்து இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ நம்ம பிரியாணி சாப்பிட்டு அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஓட்ட போகிறோம். இட்ஸ் கோயிங் பி ஃபன் டே. நான் வேணும்ட்டு இதுக்குள்ளே தான் நடந்து போயிட்டுருக்கேன். எப்படி இருக்கு, எதுக்கு இதெல்லாம் பண்ணுறேன்னு எனக்கே தெரியல. வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக என் மைண்டு ஏன்னா ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கு, இதை பண்ணு அதை பண்ணு அப்படி பண்ணு அப்படின்ட்டு. ஸோ ஒரு வேலை இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க காய்ஸ். நான் ஒன்றே ஒன்று காமிச்சிக்கிறேன், அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக பிரியாணி சாப்பிட்ற ஹோட்டலுக்கு போயிடுவோம். இங்கே ஒரு ட்ரெயின் போயிட்டுருக்கு. ஆரன் வந்து பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டேன். இந்த கடையில் தான் நான் இப்போ பிரியாணி சாப்பிட போகிறேன். ஸோ செம்ம சூப்பராக இருக்கும். இவர் தான் வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ண. ஹலோ பைசா பேசாயம். ஓகே. ஸோ இவர் தான் இந்த கடையை வந்து பார்த்துட்ருக்காரு மேனேஜ்மெண்ட்டு. ஸோ பிரியாணி நான் உங்களுக்கு காட்டுற எப்படி இருக்குன்னு பாருங்கள். பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒருத்தர் நின்று என்னையே பார்த்துட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நான் பேசினேன், ஆனால் ஃபுல்லாக கடையை வீடியோ எடுக்க போகிறேன்னு நினச்சிட்டு அவர் வந்து மேனேஜர்கிட்ட பர்மிஷன் வாங்கணும் அந்த மாதிரி சொன்னார். ஸோ நான் சொன்னேன், இல்லை நான் ஃபுல்லாக வீடியோ எடுக்க வரல, நான் சும்மா ஜஸ்ட் நான் சாப்பிட்றத மட்டும் தான் வீடியோ எடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஓகே அப்படின்ட்டாங்க. கைஸ் நம்மளை வீடியோ ஃபுல்லாக எடுக்க விடலைன்னா கூட இந்த பிரியாணி உண்மையிலே செம்மையாக இருக்குது. யாராவது இங்கே இருந்தீங்கன்னா சர்வான், இது வந்து எந்த இடத்துல இருக்குன்னா மதினா ஜாயித் பக்கத்தில் தான் இருக்குது. கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். ஃபேண்டாஸ்டிக் பிரியாணி. ஓகே காய்ஸ், நான் என்னோடய ட்ரிங்க் வாங்கிட்டு இதை தான் நான் குடிக்க போகிறேன். இதான் என்னோடய ஃபேவரெட்டு. எப்போயாவது நான்வெஜ் நான் அதிகமாக சாப்பிட்டேன்னா அப்போ வந்து இதை நான் வந்து குடிப்பேன். ஸோ இப்போ வந்து பப்ளிக்கில் நம்ம விளாக் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம எல்லோரும் வந்து நம்மளை ஊற்று பார்த்துன்னு இருக்காங்க. கொஞ்சம் ஹேண்ட்ஸமாக இருக்கிறதுனால நம்மளை எல்லோரும் பார்ப்பாங்க அந்த ஒரு பக்கம். ஸோ ஓகே, ஸோ நம்ம குடிக்க போகிறோம். இதுதான் என்னோட ஆல்ககால், இதுதான் என்னோட பியர், என் செல்லக்குட்டி பார்பிகன். கூல் வியூ காய்ஸ். அதே சமயம் குடிச்சிட்டு இருக்கேன்.
ஆல்ரெடி இப்படி பப்ளிக் பிளேஸில் குடிக்கிறதுக்கு ஃபைன் எதுவும் போட்டுருவாங்களான்னு தெரியல. சாப்பிட்றப்ப மாஸ்க் கீழே இறக்கலாம் அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஆனால் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நம்ம ஊர் காசுக்கு 60,000 ரூபா ஃபைன், 3,000 திராம்ஸ். எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வேறு ஓட்ட வேண்டியது பாக்கி இருக்குது. இட்ஸ் ரைட் காய்ஸ், இந்த ஏரியாவில் தான் முன்னாடி எங்கே பார்த்தாலும் அந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இருக்கும். ஆல்மோஸ்ட் நான் 15 நிமிஷம் நடந்துட்டேன் இந்த ஏரியாவில், ஒரு ஸ்கூட்டரை கூட காணும். எல்லாமே ரொம்ப தள்ளி இருக்கு. போன வாட்டி என்னடா அந்த ஸ்கூட்டர் ஓட்ட வந்தப்போ கீழே விழுந்து என் கால் அடிபட்டு எனக்கு கால் வலிச்சிச்சு. இந்த வாட்டி என்னடா உஷாராக வரான்னு சொல்லி வேணுன்ட்டு என்னை நடக்க வைக்குது. டூ சேட் ஃபார் மீ. ஓகே காய்ஸ், ஒரு வழியாக நான் இன்னொரு கம்பெனிக்கு மாறிட்டேன். முன்னாடி டயர்னு ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ வந்து அர்னாப் அப்படின்னு சொல்லி ஒன்று இந்த சைக்கிள் தான் நம்ம ஓட்ட போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஓடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ரைடு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். போன வாட்டி நான் ஓட்டுறப்ப கீழே வந்து காலிலெலாம் அடிபட்டுருச்சு. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் சேஃபாக ஓட்டணும். உங்களுக்கு ஒரு 4-5 ஷாட் காமிச்சு அதுக்கப்புறம் நான் லாங்காக ஒரு ரைடு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே வந்து ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் இல்லாமல் ஓட்டுறதுக்கு இது ஒன்று மட்டும்தான், மற்ற எல்லாத்துக்கும் லைசன்ஸ் தேவைப்படும். ஸோ லெட்ஸ் பிகின் தி ரைட். இதுக்கப்புறம் நான் வந்து இதை ஜாலியாக ஓட்டலாம்னு நினைக்கிறேன். கோப்ரோ கையில் வச்சுட்டு ஓட்டுறது கஷ்டமாக இருக்குது, கீழே கீழே விழுந்துட்டா மறுபடியும் பிரச்சனை ஆகிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூட யாரும் இல்லை, நானாக தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ காய்ஸ், இவ்வளோ நேரம் இந்த வ்ளாக் பார்த்துட்டு இருக்கு, ரொம்ப தேங்க்ஸ். சீ யூ ஆன் த நெக்ஸ்ட் வீடியோ. டாடா, பை பை. ஐ லவ் யூ எவ்ரிவன்.